கலை உடனே நிறுத்து சட்டவிரோத கைது 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 கலை கைது செய்யப்பட்டவர் விடுதலை கூலிகளை ஜனநாயக போராட்டத்தை நசுக்காதே ஜனநாயக போராட்டத்தை நசுக்காதே ஜனநாயக போராட்டத்தை
ஒரு புறம் நல்லிணக்க நாடகத்தை ஆடிக்கொண்டு மறுபுறம் தமிழ் மக்களினுடைய தாயக பூமியை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரைகளை கட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து மேபிவிட்டு காவல்துறையினுடைய கட்டுக்காவலில் தமிழ் இளைஞர்களை சித்திரவதை செய்து கொலை செய்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை மறுத்து தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட இனாளிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய தமிழர் தாயகத்தின் மீதான வருகையை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது அஹிம்சை போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையால் எதேச்சதிகாரமும் வன்முறையும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குரல்கள் வெளியிலே கேட்கக்கூடாது என்பதற்காக எங்களோடு போராடி கொண்டிருந்த பெண்களை தாக்கி இழுத்து வந்து எங்களுக்கு முன்னால் ஒரு பேருந்தை விட்டு எங்களுடைய முகங்கள் படங்கள் கூட வெளியிலே வரக்கூடாது என்று இலங்கையினுடைய காவல்துறை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இலங்கையினுடைய காவல்துறை ஜனநாயக குரல்களை நசுக்குவதற்கே இவ்வளவு செயற்படுகின்றவர்கள் தங்களுடைய கட்டுக்காவல்களில் ஊடகங்களுக்கும் மக்களுடைய கண்களுக்கும் தெரியாத வகையில் எவ்வளவு தூரம் வன்முறையை பாவிப்பார்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எந்த அளவு எங்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை, சர்வதேச விசாரணை நடக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்போம். ரணில் விக்ரமசிங்கவினதோ ராஜபக்சேக்களினதோ நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் பலியாக மாட்டோம். தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டம் தொடரும். ஏன் என்ன